Hi students, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டிரான்ஸ்லேஷன் 4th லெசன் தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி 3 லெசன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. சோ இந்த 4th லெசன் உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்து ரிபீட்டடா கேட்கக்கூடியது. அதாவது இம்பார்ட்டண்டா வந்து இது அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸ்ல இது கேக்குறாங்க. சோ இது வந்து நல்லா கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்சோ அதே மாதிரி இந்த சித்தார்த்த நம்ம படிச்சோம்லயே அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதுவுமே இந்த கொடைக்கானல் தான் அடிக்கடி வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல ரிபீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பேப்பர் 2ல 5 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்க்கு வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான டிரான்ஸ்லேஷன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷ் அப்படி இல்லைனா தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழில் எழுதுகிறவங்க தமிழில் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதுகிறவங்க இங்கிலீஷில் எழுதலாம். ஸோ நான் ரெண்டு தான மீனிங்குமே உங்களுக்கு வந்து நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஹிந்தியில் நான் ரீட் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபில் என்ன மீனிங் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொடைக்கானல் கி, அதாவது இது வந்து கொடைக்கானலை பற்றியான ஒரு எக்ஸ்பிளனேஷன். அந்த நேச்சர் கொடைக்கானல் இருக்கு, அந்த இடத்த பற்றியான அந்த இடம் எப்படி இருக்கு, அங்கே என்னென்னலாம் இருக்குது, அதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தான் இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கொடைக்கானல் கி ஜீல் பஹூத் பிரசித்தஹை, அதாவது கொடைக்கானலில் இருக்கிற ஜீல் அப்படின்னு என்ன, அந்த ஏரி அது சொல்லுவாங்களே லேக், அது வந்து ரொம்ப ஃபேமஸ் பிரசித்த அப்படின்னா ஃபேமஸ். இன்கே கினாரே கினாரே, ஸோ அதாவது இந்த கிணாரே பஹூத் அச்சி, கிணாரேனா அந்த கரை ஓரங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த கரை ஓரத்தில் வந்து பஹூத் அச்சி சடக்கேங் பனி ஹுயே. ஸோ அந்த இடத்துல நிறைய அந்த கரை ஓரங்கள், அந்த நதிக்கரை ஓரங்களில் நல்ல சட்கேங் அப்படின்னா ரோட்ஸ் சாலைகள் சொல்லுவாங்க, சட்கேங்னா ரோட்ஸ் வந்து நல்ல அழகாக போட்டிருக்காங்க. மௌசம் மேம் ஈஸ்பர் சதா பீட் ரஹதிஹை, ஸோ மௌசம்னா என்னென்னா அந்த சீசன் டைமில் இங்கே எப்பவுமே வந்து இஸ்பர் சதா சதானா ஆல்வேஸ் பீட் ரஹதிஹை, பீட்னா க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கும் கூட்டம், அந்த சீசன் டைமில் நல்லா இங்கே கூட்டம் இருக்கும். ஜீல்பர் நாவேங் பீச் அல்திஹை, அந்த லேக்கில் நாவ்னது போட் இல்லையா, படகு எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கும் அந்த ஏரியில. நாவ் சலானே மே படா ஆனந்து ஆத்தாகை, அந்த படகு போகும்போது அந்த போட் போகும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், படா ஆனந்தம் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொடைக்கானல் மேம் ஏக் வேத ஷாலாபி ஹை, ஸோ கொடைக்கானலில் ஒரு வேதசாலையும் அந்த இடத்துல நமக்கு வந்து இருக்குது. வேதசாலைன்னா அந்த படிக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறது, உங்களுக்கு ரிசர்ச் சென்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இஸ்மேம் சூரியக்கே சம்பந்தமே, இந்த இடத்துல சூரியனை சம்பந்தமாக விசேஷ அணுசங்ஸ்தான் கர்ணேகா பிரபந்தகை, அணுசங்ஸ்தான் அப்படின்னா ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. இது ரிலேட்டடா அதாவது சூரியனை பற்றி ஒரு ஸ்பெஷல் ரிசர்ச் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் இந்த இடத்துல இருக்குது கொடைக்கானலில். கொடைக்கானல் மேம் தேக்னே லாயக்கு ஸ்தான் பஹூத் சேகை, அது போல் கொடைக்கானல்லையும் பார்க்கறதுக்கான லாயக்கு ஸ்தான பார்க்கக்கூடிய இடங்கள் சூட்டபிள் பிளேசஸ் அதாவது நல்ல பிளேசஸ் வந்து இங்கே சீயிங் பிளேசஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நிறைய இருக்குது. சட்கேசே கொடைக்கானல் ஷஹர் பஹூஞ்சனுக்கே பகலே சில்வர் கேஸ்கெட் நாமக் சுந்தர் ஜர்னாகை, அதாவது நாம் சட்கேசினா ரோடு வழியாக கொடைக்கானல் ஷஹர் அந்த கொடைக்கானல் சிட்டியை பஹூஞ்சனுக்கே பகலே ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில்வர் கேஸ்கெட் அதாவது சில்வர் கேஸ்கெட்டுன்ற நாமக் சுந்தர் ஜர்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஜர்னானா இந்த இடத்துல ஃபால்ஸ் ஒரு அழகான அருவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யஹ் சச்முச் ரஜத் பிராப்திஹிஹை, இது உண்மையாகவே இது சச்முச் அப்படின்னா ரியலி, ஸோ ரியலி வந்து ஒரு ரஜத் பிராப்திஹிஹை அது ஒரு வந்து ஒரு சில்வர் ஃபால்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளி அருவி அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளி அருவி தான். ஸோ அந்தளவுக்கு அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குமா, ரஜத் அப்படின்னா சில்வர். இஸ்கே ஆஸ்பா சதா தர்ஷகோங் கி பீட் லகி ரஹதி ஹை, ஸோ இதுக்கு நியர்பை ஆஸ்பாஸ்னா இதை சுற்றி சதா எப்போவுமே தர்ஷகோங் கி பீட் தர்ஷகோங்னா பார்வையாளர்களோட கூட்டம் அங்கே பார்க்க வராங்க இல்லையா விசிட்டர்ஸ் அவங்களுடைய கூட்டம் எப்பவுமே லகி ரஹிதி எப்பவுமே அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி தமிழில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதே தான் தமிழில் லைன் பை லைன் கொடுத்துருக்க போகிறாங்க. கொடைக்கானல் ஏரி மிகவும் பிரசித்தமானது அதாவது ஃபேமஸ்,
இதன் கரையில் நல்ல சாலைகள் அமைந்துள்ளன. கரைனானது அந்த சைட்ல. பருவ காலங்களில் இங்கு எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கிறது. பருவ காலம்னு என்னன்னு பார்த்தோம், சீசன்ஸ். ஓகேவா, அந்த சீசன் டைம்ல எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்குமா. ஏரியில் படகுகளும் செல்கின்றன. ஏரினா லேக்ல, அந்த லேக்ல போட்டும் வந்து நிறைய போகும். படகு ஓட்டுவது ஆனந்தமாக இருக்கிறது. அதுல அந்த படகுல போறது, அந்த படகை நம்ம பெடல் பண்ணிட்டு போகும்போது வி ஃபீல் வெரி ஹாப்பி, ஜாய்ஃபுல்லா இருக்கும், ஆனந்தமா இருக்கு. கொடைக்கானலில் ஒரு வானிலை ஆராய்ச்சி சாலை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலயுமே வந்து ஒரு அப்சர்வேட்டரி, ஒரு அந்த வேதசாலான்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுதான் அந்த வானிலை ஆராய்ச்சி. வானிலைன்னா அந்த கிளைமேட்டை பற்றியான ரிசர்ச் சென்டர் இருக்கு. இங்கு சூரியனை பற்றி சிறப்பான ஆராய்ச்சியினை மேற்கொள்ளும் ஏற்பாடு இருக்கிறது. அதான் சூரியனை, அந்த சன் பற்றி ஒரு ஸ்பெஷல் ரிசர்ச் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கு. கொடைக்கானலில் பார்க்க தகுந்த இடங்கள், அதுதான் லாயக்கு ஸ்தானம் நம்ம இந்தியில பார்த்தோம்ல, அது லாயக் அப்படின்னு தகுந்த இடங்கள் பல இருக்கின்றன. தரை வழியாக கொடைக்கானலை சென்றடைவதற்கு முன்னால், அதாவது கொடைக்கானல் நம்ம போறதுக்கு முன்னாடியே சில்வர் காஸ்கெட் என்ற ஒரு அழகிய அருவி இருக்கிறது. அருவினா ஃபால்ஸ் நம்ம பார்த்தோம். உண்மையிலேயே இது வெள்ளி அருவி தான். வெள்ளினா அந்த சில்வர், அது சில்வர், அதனால்தான் அதுக்கு சில்வர் காஸ்கெட்னே பேர் வச்சிருக்காங்க. இதன் அருகே எப்போதும் பார்வையாளர்களின் கூட்டம் நிறைந்திருக்கிறது. ஸோ இது இந்த சுத்தி எப்பவுமே வந்து அந்த பார்வையாளர்கள் யாரு, விசிட்டர்ஸ், அவங்களுடைய கூட்டம் எப்பவுமே இங்கே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல அதையே எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, த லேக் ஆஃப் கொடைக்கானல் இஸ் அ க்ரௌட் டியூரிங் தி சீசன். அதுதான் லேக் ஆஃப் கொடைக்கானல். இந்த கொடைக்கானல் ஏரியில் எப்பவுமே சீசன்ல கூட்டம் இருக்கும், க்ரௌடு. போட் செயில் இன் தி லேக், அதாவது போட்லாம் அந்த ஏரியில போய்கிட்டே இருக்கும். ரோயிங் அ போட் இஸ் ஜாய்ஃபுல், ஸோ அதில் அந்த போட்டை ஓட்டுறது ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கும். தர் இஸ் அன் அப்சர்வேட்டரி இன் கொடைக்கானல், அதுதான் அந்த வேதுசாலை நம்ம இந்தியில படிச்சோம்லே அது அப்சர்வேட்டரி. ஹியர் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் டு டூ ஸ்பெஷல் ரிசர்ச் அபவுட் தி சன், அந்த சூரியனை பத்தி நம்ம படிச்சோம் இல்லையா, சூரியனை பத்தியான ஒரு ரிசர்ச் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் இங்கே இருக்கு. தேர் ஆர் மெனி வேர்த் சீயிங் பிளேசஸ், இங்கே வந்து பிஎல் வரணும், பிஎல்ஏசிஇஎஸ், வேர்த் சீயிங்னா பார்க்க தகுதியுள்ள இடங்கள் வந்து கொடைக்கானல்ல நிறைய இருக்கு. தர் இஸ் அ ஃபால்ஸ் கால்டு, அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அது என்னதுன்னா சில்வர் காஸ்கேட், அதே தான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் ரீச்சிங் கொடைக்கானல் பை ரோட், ஸோ அது ரோட்ல, ரோடு வழியாக நம்ம கொடைக்கானல் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே இந்த ஃபால்ஸ் வந்து இருக்கு. இட் இஸ் ரியலி அ சில்வர் ஃபால்ஸ், அது உண்மையாவே ஒரு சில்வர் ஃபால்ஸ் தான், ஏன்னா பார்க்க அந்த எஃபெக்ட்ல இருக்கு. ஆல்வேஸ் தர் இஸ் அ க்ரௌட் ஆஃப் ஸ்பெக்டேட்டர்ஸ் நியர் திஸ் ஃபால்ஸ், எப்பவுமே அந்த இடத்துல ஸ்பெக்டேட்டர்ஸ்னா பார்வையாளர்கள், நியர் தி ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸ்க்கு நியர்வே நிறைய கூட்டம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருக்காங்க.